அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் யாருக்கு, செல்லுக்கு ஆர் பேட்ரிக்கு. ஓகேங்களா, சர்க்யூட் டயராம் ஆல்ரெடி நம்ம போட்டோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேட்ரிக்குள்ளே தான் இருக்கும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வெளியே ஸ்மால் ஆர்னு போட்டு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போ இது என்ன சர்க்யூட்டு, சீரியஸ் சர்க்யூட். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, சீரியஸில் இருக்குது. சரி, சீரியஸில் எது சேம், கரண்ட்டு சேம். எது சேமு, கரண்ட்டு சேம். ஓகே, நம்ம ஓம்ஸில் எழுதலாமா, விசி கோல்ட் என்னது ஐஆரா. ம், அப்போ ஐ இங்கே கான்ஸ்டண்ட்டாக சீரியஸா, அப்போ என்னது வி ப்ரொப்போசல் டு ஆர். ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், ஸ்மால் ஆர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் பாருங்கள். இப்போ வி ப்ரொப்போசல் டு ஆர்னா, அக்கார்டிங் டு த மேத்தமெட்டிக்ஸ் என்னது, வி பை ஆர் சீக்வல் டு என்னது, கான்ஸ்டன்ட் அர்த்தமா. அந்த கான்ஸ்டன்ட் தான் யார், கரண்ட்டா, ஃபார் சீரியஸ் சர்க்யூட்ஸ். இது எப்படி எழுதலாம், வி ஒன் பை ஆர் ஒன் சீக்வல் டு வி டூ பை ஆர் டூன்னு அர்த்தம். அதாவது கான்ஸ்டன்ட்னா இதான் மீனிங். இதை டிவைட் பண்ணாலும் இல்லை, இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இதோட வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ரைட், அதான் கான்ஸ்டன்ட் இதுக்கு மீனிங். சரி, இதை எப்படி வச்சுக்கலாம், இது அப்படின்னா ஆர் ஒன் பை வி ஒன் சீக்வல் டு ஆர் டூ பை வி டூன்னு வச்சுக்கலாமா. சரி, ரைட், இப்போ எழுதியாச்சா. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்மால் ஆர் தானே. அப்போ ஆர் ஒன்றுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். அந்த ஸ்மால் ஆருக்கு அக்ராஸில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது, இ மைனஸ் வி. ஓகேங்களா, கிர்ச்சாஃப்ஸ்லாம் என்னது, இந்த சப்ளை வோல்டேஜை என்ன பண்ணுறாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, ரைட், சீக்குவல் டு ஆர் டூ யார், கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, வி டூ யார், வி. ஓகே, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்னது, இ மைனஸ் வி. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வி. முதல் இது எழுதிருங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இல் அந்த வி போச்சு தான் மீதி இதுன்னு எழுதிடலாம். ஓகேங்களா, சரி, நமக்கு தேவையான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போ என்ன பண்ணுறோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை வி. இது இந்த சைடு போனால் என்னாகும், இன்ட்டு இ மைனஸ் வின்னு வருமா. எதுவும் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்க, ஆர் சீக்குவல் டு எப்படி போட்டிருப்பாங்க, இ மைனஸ் வி பை வி இன்ட்டு ஆர்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் ஒன்று தானே. இப்போ யூனிட் செக் பண்ணுவோமா, டைமென்ஷனல் அனாலிசிஸ் பிரகாரம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போ இதுக்கு என்ன யூனிட்டு, ஓம் ப்ராக்கெட். இக்கு என்னது, வோல்ட். இ மைனஸ் விக்கு வோல்ட் தானே, ரைட்டு, பை வோல்ட் இன்ட்டு கேபிட்டல் ஆருக்கு என்னது, ஓம். வி வி கேன்சலா, அப்போ ஓம் சீக்கு வோல்ட்டு ஓம். அப்போ ஈக்குவேஷன் கரெக்டு. ஓகேங்களா, இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா. சார், இதை நமக்கு தெரியுமே, தெரியுங்க. என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது. இப்போ பைக்கில் வந்து கிக்கர் ஸ்டார்ட்டு இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கா. சப்போஸ் செல்ஃப் ஸ்டார்ட்டு ஒர்க் ஆகலாம், கிக்கர் ஸ்டார்ட் யூஸ் ஆகும்ல. அது மாதிரி சப்போஸ் ஃபார்முலா மறந்து போச்சுன்னா கடை கடந்து இந்த பேசிக் நாலேஜ் கான்செப்ட் தெரிஞ்சு அதை ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம்ல. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமா, அதுக்கு சம்மந்தமான எக்ஸசைஸ் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம போட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டோரேஜ் பேட்டரி. ஸ்டோரேஜ் பேட்டரினாவே என்ன அர்த்தம், செகண்டரி செல். அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், திரும்ப ரிவர்சபிள் பண்ணிக்கலாம், அதான் ப்ரைமரி செல் கிடையாது. த ஸ்டோரேஜ் பேட்டரி ஆஃப் ஏ கார் கேஸ் அண்ட் இஎம்எஃப் ஆஃப் 12 வோல்ட். இஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் 0.4 ஓம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த பேட்டரி இருக்க முடியாது. அந்த பேட்டரியோட லைஃப் அதிகமாக அதிகமாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னாவும் அதிகமாகும். அதனால தான் அந்த பேட்டரி வீக்குன்னு சொல்கிறோம், அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிடும். வாட் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த பேட்டரி. இந்த கொஸ்டின் எப்படி நம்ம கேட்கலாம், வாட் இஸ் த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னே கேட்கலாம். ஏன் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டைரெக்டாக ஒரு ஒயர் மூலமா ஜாயின் பண்ணால் எவ்வளோ கரண்ட் எடுக்குன்னு அர்த்தம். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு பேட்டரிக்குள்ளே தானே இருக்கும், புரியணுங்கிறதுக்காக இங்கே போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறாங்க. அப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் எவ்வளோ கரண்ட் ஆகும், அதாவது பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நான் டைரெக்டாக ஒயர் மூலமா ஜாயின் பண்ணால் எவ்வளோ கரண்ட் மேக்ஸிமம் இது எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் என்னது, ஐசி கோல்ட்னது வி பை ஆரா, இங்கே விஆர் இஆர் இ இ பை ஆர். ஓகேவா, நம்ம பாருங்கள் இந்த இது எழுத விட்டோம் பாருங்கள், கிவன். எவ்வளோ சின்ன சம்மாக இருந்தாலும் சரி, பெரிய சம்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிவன் எழுதி பழகிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, கிவன். ஆ, ரைட், என்னது, ஸ்டோரேஜ் பேட்டரி ஆஃப் கார் எஸ் இஎம்எஃப் நாட் வோல்டேஜ். இ எவ்வளவு, 12 வோல்ட். ஆ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஸ்மால் ஆரா, எவ்வளவு, 0.4 ஓம். 0.4னா தான் நமக்கு அலர்ஜி ஆயிருமே. அப்போ 4×10⁻¹ ஓம் எழுதிக்கலாமா. அப்போ ஐசி கோல்ட் என்னது, இ பை ஆர், அதாவது வி பை ஆருக்கு போல் இ பை ஆர். இ எவ்வளவு, 12. இது எவ்வளவு, 4 ஆர் ஸ்மால் ஆர், 10⁻¹. 10⁻¹ மேலே வந்தால்
10 power plus 1 அப்ப 10 power plus 1 by 4 என்ன சார் சிம்பிளான விஷயத்தை இவ்வளவு எலாபரேட்டா எழுதிருக்கீங்கன்னா இதெல்லாம் நம்ம நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டானதான் பெரிய சம்க்குலாம் நம்ம டக்குனு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஓகேவா 12 into 10 120 by 4 அப்ப என்ன வரும் 30 ஆம்பியர் அப்ப இந்த பேட்டரி மூலமா அட் எ செகண்ட்ல மேக்ஸிமம் 30 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கலாம் மேக்ஸிமம் அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இல்லை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே எடுக்க முடியாது அந்த செகண்டில் ஓகேங்களா ரெண்டாவது சம் பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ பேட்டரி ஆஃப் இஎம்எஃப் 10 வோல்ட் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் இஸ் கனெக்டட் டு இ ரெசிஸ்டர் இஃப் த கரண்ட் இன் த சர்க்யூட் இஸ் 0.5 ஆம்பியர் வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் வாட் இஸ் த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி வென் த சர்க்யூட் இஸ் க்ளோஸ்டு ஆ கிவன் எழுதிக்கலாமா ஆ கிவன் ஓகேங்களா இஎம்எஃப் ஃபஸ்ட்டு இஎம்எஃப் எவ்வளவு 10 வோல்ட்டு அடுத்தது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஸ்மாலாரா 3 ஓமு ரைட் 3 ஓம் அடுத்தது கரண்ட்டு ஐசி கோல்ட் எவ்வளவு 0.5 ஆம்பியர் வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் ஆர்சி கோல்டுன்னு கேட்குறாங்க டெர்மினல் வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணுவோம் ஆருக்கு என்ன ஃபார்முலா இப்போ ஐக்கு இப்போ என்ன வேணும் இந்த சர்க்யூட்டு சீரியஸ் சர்க்யூட்டா நான் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் எப்படி இருக்குது சீரியஸாக இருக்குது சரி அதில் வந்து ஆர் கொடுத்துட்டாங்க ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க கேபிட்டல் ஆர் கேட்குறாங்க நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் ஐசி கோல்ட்டு வி பை ஆரா இங்கே வி பை ஆருங்கிறது ஒரு ரெசிஸ்டராக ரெண்டு ரெசிஸ்டராக ரெண்டு ரெசிஸ்டர் ரெண்டு ரெசிஸ்டர் என்ன கனெக்ஷனு சீரியஸ் சீரியஸ்னால் என்ன பண்ணுவோம் அப்படியே ஆட் பண்ணுவோமா அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் நமக்கு தேவை என்ன கேபிட்டல் ஆர் தானே அப்போ ஃபார்மேட் இப்படி கொண்டு வந்துடலாமா ஆர் ப்ளஸ் ஆர் சீக்குவல் என்னது வி பை ஐ திரும்பி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்போ ஆர் மட்டும் என்ன பண்ணோம் வி பை ஐ மைனஸ் என்னது ஸ்மால் ஆர் இப்போ தான் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்போ ஆர் சீக்குவல் சாரி இ தானே எல்லாமே வெரி சாரி ஆ அப்போ இ அப்போ இது என்ன வரும் இன்னு வரும் ஓகேங்களா ரைட் அப்போ ஆர் சீக்குவல் டு இ எவ்வளவு 10 வோல்ட் பை ஐ எவ்வளவு 0.5 ஓகேங்களா மைனஸ் ஸ்மால் ஆர் எவ்வளவு 0.5 சாரி ஸ்மால் ஆர் எவ்வளவு 3 ஓம் ஆ ரைட் அப்போ ஆர்சி குவாலிட்டி எவ்வளவு 10ல் எத்தனை 0.5 இருக்குது 20 மைனஸ் இது 3 அப்போ ஆர்சி குவாலிட்டி எவ்வளவு 17 ஓம் ஓகேங்களா 17 ஓம் நெக்ஸ்ட் என்னப்பா வேணும் வாட் இஸ் த டெர்மினல் வோல்டேஜ் இஎம்எஃப்னா இ டெர்மினல் வோல்டேஜ் என்னது வி விசி குவாலிட்டி என்னது ஐஆர் பிசி கொட்டினது ஐஆர் இது வந்து ஆறு ஐ எவ்வளவு நம்ம கண்டு கொடுத்துருக்காங்களே 0.5 ஓகேங்களா ஆறு எவ்வளவு 17 அப்போ 0.5 இன்ட்டு 17 அப்போ எவ்வளோ வரும் 8.5 வோல்ட் ஓகேங்களா தான் வி எவ்வளவு 8.5 வோல்ட் ஓகேங்களா ரைட் ஓகே தேங்க்யூ